அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கானது ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சில சந்தேகங்கள் எழுந்திருப்பதாகவும் அதற்கு விளக்கம் பெறுவதற்காக வழக்கு இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது. வழக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பியிருந்த உச்சநீதிமன்றம், அதாவது இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய 3 வழக்குகளையும் அமலாக்கத்துறை விசாரிக்க விரும்புகிறதா, அதே போல மத்திய குற்றப்பிரிவு போலீசாரில் 1000 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களையும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை விசாரிக்க விரும்புகிறதா அல்லது செந்தில் பாலாஜியை மட்டும் விசாரிக்க விரும்புகிறதா உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி இந்த கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். அப்பொழுது மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் இல்லை, இதனையடுத்து பிற்பகலுக்கு அவை ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை சிறிது நேரத்திற்கு ஒத்திவைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணை கண்ட பொழுது அப்பொழுது வேறொரு நீதிமன்றத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் வேறொரு வழக்கில் இருப்பதால் இந்த வழக்கில் இன்றைய தினம் ஆஜராக முடியாது எனவும், எனவே வழக்கில் விசாரணையில் வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கும்படியும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாளை சுதந்திர தினம், நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ரக்ஷாபந்தன் உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்க, அதே போல திங்கட்கிழமையும் உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை என்பதால் வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினம் அமலாக்கத்துறை ஆஜராகி தங்களது கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 20, அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.